jungle. வணக்கம். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் 21 வார்டுகளில் பொதுமக்கள் குடிநீர் கட்டணம், வீட்டு வரி, சொத்து வரி, காலிமனை வரி, தொழில் வரி, வரியில்லா இனம் மற்றும் குத்தகை இனம் உள்ளிட்ட வரிகள் வசூல் செய்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த செப்டம்பர் மாதம் வரை 5 கோடி ரூபாய் வரி வசூல் பாக்கியுள்ள நிலையில் தற்பொழுது புதிதாக பொறுப்பேற்றுள்ள அதிகாரிகள், நகராட்சி ஆணையர், மேலாளர், பொறியாளர் மற்றும் பணியாளர்கள் சேர்ந்து அதிரடியாக வரி வசூல் ஈடுபட்டனர். இதன் மூலம் சுமார் 1.5 கோடி ரூபாய் வசூல் ஆன நிலையில் மீதம் 3.5 கோடி பாக்கி உள்ளது. இதையடுத்து அடுத்த கட்ட நடவடிக்கையாக நகராட்சிக்கு வர வேண்டிய குடிநீர் வரி சுமார் 25 லட்சம் பாக்கி வர வேண்டியுள்ளதால் கீழே குடியிருப்பு பகுதிகளில் குடிநீர் வரி செலுத்தாத வீடுகளில் உடனடியாக வரி செலுத்தாத பட்சத்தில் குடிநீர் இணைப்புகளை துண்டித்து அதிரடி வரி வசூல் செய்து வருகின்றனர். இதேபோல் 87 லட்சத்துக்கு மேல் சொத்து வரியும், 22 லட்சம் தொழில் வரியும், காலிமனை வரி விதிக்கப்பட்டு 15 ஆண்டுகள் ஆகியும் இதுவரை வரி செலுத்தப்படவில்லை. மேலும் வரி இல்லா இனம், குத்தகை இனம் செலுத்த வேண்டியவற்றை தற்பொழுது நகராட்சி நிர்வாகம் அதிரடியாக தீவிர வசூல் உள்ளனர். மேலும் இது பற்றி நகராட்சி ஆணையர் கூறும்பொழுது வரி செலுத்த தவறியவர்கள் மீது ஜப்தி நடவடிக்கை, குடிநீர் இணைப்பு துண்டிப்பு உள்ளிட்ட மேல் நடவடிக்கைகள் தொடரும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். TN செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் SP ரவிச்சந்திரன்.